அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோ மெசேஜ் நம்ம என்ன பார்க்க போனால், டிஎன்பிஎஸ்சி குரூப் ஃபோர் குரூப் டூ படிக்கும் ஒரு ஹாப்பி நியூஸ் என்ன அப்படின்னா, பொதுப்பணிகள் செய்தி மக்கள் தொடர்புத்துறை உதவி மக்கள் தொடர்பு அலுவலர் பணியிடங்கள் நேரடி நியமனம் என்ன அப்படின்னா, தமிழ்நாடு அரசு பணியால் தேர்வாணை ஆகப்பட்டு எல்லைக்குள் கொண்டு வர்றதா வந்து ஒரு அரசாணை பிறப்பிச்சிருக்காங்க ஆகஸ்ட் 1ஆம் தேதி. ஸோ இந்த இதெல்லாம் அரசாணை நிலையின் 24-51 இதெல்லாம் ரெஃபர் பண்ண சொல்லியிருக்காங்க. என்ன அப்படின்னா, செய்தி மக்கள் தொடர்புத்துறையில் உள்ள உதவி மக்கள் தொடர்பு அலுவலர் அட்வர்டைஸ்மெண்ட்டுக்காக பணியிடங்கள் தமிழ்நாடு பொது சார்நிலை பணித்தொகுதியின் கீழ் வகைப்படுத்தப்பட்ட பணியிடங்களாகவும் சொல்லியிருக்காங்க. சரிங்களா, அதே மாதிரி அரசின் திட்டங்களை வந்து மக்கள் அறிந்து கொள்ள செய்தல், படக்காட்சிகள் நடத்தப்படும் இடங்களில் அரசின் திட்டங்கள் சாதனைகள் குறித்து விவரங்களை பொதுமக்கள் பயன்பெறும் வகையில் விளக்கமாக எடுத்து கூறுதல், அரசு வெளியிடும் செய்திகளை உடனுக்குடன் மக்கள் அறியும் வண்ணம் சுவரொட்டி துண்டு பிரசுரங்கள் மூலம் விளம்பரம் செய்தல் ஆகிய முக்கிய பணிகள் உதவி மக்கள் தொடர்பு அலுவலர் மூலம் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. இதெல்லாம் அவங்களுடைய வேலை. உதவி மக்கள் தொடர்பு அலுவலர் பணியிடங்களை நிரப்புவதற்கு அவ்வப்பொழுது தற்காலிக விதிகளில் திருத்தங்கள் மேற்கொள்ளப்பட்டது. அது அத்தற்காலிக விதிகளின்படி நியமனங்கள் வந்து கீழ்காட்டும் வகையில் மேற்கொள்ள வேண்டும். என்ன அப்படின்னா, நேரடி நியமனம் டைரக்ட் ரெக்ரூட்மெண்ட் த்ரூ டிஎன்பிஎஸ்சி, அப்புறம் வந்து டிரான்ஸ்ஃபர் ஏற்கனவே இருக்கவங்க டிரான்ஸ்ஃபர் ஆகி வரணும். இன்னொன்று வந்து பதவி பை ப்ரமோஷன். தற்போதைய கால தேவை, தற்போது ஏற்பட்ட சமூக ஊடகத்தின் வீச்சு, நவீன தொழில்நுட்பங்கள், மக்கள் தொடர்பு மற்றும் கள விளம்பரங்கள் செய்யப்பட வேண்டியதன் அவசியம் ஆகியவற்றின் அடிப்படையில் உதவி மக்கள் தொடர்பு அலுவலர் நேரடி நியமனத்துக்கான அடிப்படை தகுதிகளை நிர்ணயம் செய்ய குழு அமைக்கப்பட்டு அந்த குழுவின் அறிக்கை டிஎன்பிஎஸ்சிக்கு வந்து அடிப்படையில் வந்து கல்வி தகுதியை கீழ்கண்டவாறு நிர்ணயம் செய்து நேரடி நியமன முறையில் வந்து நியமனம் செய்யப்படும் அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருக்காங்க. ஸோ அப்போ வந்து டிஎன்பிஎஸ்சியில் வந்து எப்பயுமே வந்து இனிமேல் வந்து மேக்ஸிமம் தமிழ்நாட்டில் இருக்க எல்லா வேகன்சியும் வந்து டிஎன்பிஎஸ்சி தான் ஃபில் பண்ண போகிறாங்க. இதே மாதிரி வந்து ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்லேருந்தும் நிறைய அரசாணைகள் வந்துக்கிட்டு தான் இருக்குது. ஆவின் வந்துருச்சு, டிஎன் இபிஇ வந்துருச்சு. ஸோ அதனால் வந்து படிக்கிறவங்க படிச்சுக்கிட்டே இருங்க, ரிவிஷனை வந்து கண்டினியூ பண்ணுங்க. குரூப் ஃபோரில் கோட்டை பண்ணுவாங்க, அடுத்த குரூப் ஃபோருக்கு படிங்க. ஒன்ஸ் இப்போ தான் வந்தீங்க, வந்த உடனே வேலை கிடைக்கல அப்படின்னு நினைக்காதீங்க. ஸோ கண்டிப்பாக வேலை கிடைக்கும். அதனால் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ படிச்சுக்கிட்டே இருங்க, ரிவிஷன் பண்ணுங்கள். அடிமேல் அடி அடித்தால் கல்லியும் கல்லுமே கரையும்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி தான் இது. பார்த்துக்கோங்க, ஆல் தி பெஸ்ட், நல்லா படிங்க. குரூப் டூ மெயின்ஸ் படிக்கிறவங்க எதனா தேவைகள் இருந்தால் 9629905190 வாட்ஸ்அப் பண்ணுங்கள். சப்போஸ் எதனா மெட்டீரியல் எதனா தேவைப்படுதுன்னா சொல்லுங்கள். முடிஞ்ச வரைக்கும் நம்மளால் முடிஞ்ச வரைக்கும் ஹெல்ப் பண்ணுறோம். சரிங்களா, நன்றி.